வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓபியம் ரஞ்சன் பேசுகிறேன். இந்த தேர்தல் நேரத்தில், தேர்தல் களத்தில் இன்று வந்து பேச நினைப்பது நம்மளுடைய மத்திய சென்னையை பற்றி தான் நான் பேச போகிறேன். மத்திய சென்னையை பொறுத்த மட்டிலும் தொடர்ந்து திமுகவின் கோட்டையாக இருந்தது. கோட்டையாக இருந்தபடியால் மத்திய சென்னை தொகுதியில வந்து இன்று மிகவும் சிறப்பாக மக்களும் வந்து எந்த குறைவின்றி இருக்கிறார்கள். எந்த குறைகள் இன்னி வரையுமே மத்திய சென்னையில இருந்திருக்கு என்பது மக்கள் வந்து பேசுறாங்க, நம்ம பாக்குறோம். இன்னைக்கு மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து யூடியூப் மூலமாகவும் இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து எல்லாரும் இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து தனக்கு பகிர்ந்துக்கிறாங்க. அதனால நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க. ஆனால் நான் கேட்ப இருப்பது, மத்திய சென்னையா இருக்கட்டும், தென் சென்னையா இருக்கட்டும், வட சென்னையா இருக்கட்டும், அன்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சென்னையின் கோட்டை என்பது அந்த டைம்ல இருந்த பீரியட்ல இருந்தே தலைவரின் கோட்டை, சென்னை வந்து திமுகவின் கோட்டை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சென்னை மீது திமுக கொண்ட பற்றும் பாசமும் மற்றும் வந்து அவர்களுக்கு உண்டான எல்லா வித தேவைகளும் வந்து இன்னைக்கு திராவிட இயக்க கட்சிகள் வந்து இன்னைக்கு செய்தாங்க. இதை யாருமே மறுக்க முடியாது. நாம வந்து இன்னைக்கு செய்ததுதான் மத்தவங்க வந்து இன்னைக்கு நான் வந்து நல்லது செய்வேன், நான் நல்லது செய்வேன் அப்படின்னு வராங்க. அது தப்பில்லை, அவங்க வருவது தப்பில்லை. ஆனா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு திராவிட இயக்க கட்சிகள் வந்து திமுக என்ற ஒரு கட்சி, அதாவது அதிமுகவை பொறுத்த மட்டும் என்ன செஞ்சாங்கன்னு இதுவரை தெரியாது. அந்த அம்மாவுக்கு பிறகு இருந்த ஆட்சி வேறு, இருந்த காட்சிகள் வேறு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க, நான் சிறப்பா ஆட்சி செய்தேன். யார் சொன்னது? மக்கள் சொன்னார்களா? சொல்லுவார்கள், அதிமுக காரர்கள் சொல்லுவாங்க, நான் நல்லா ஆட்சி செய்தேன். இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்கிறார் திமுக, நீங்க என்ன செஞ்சீங்க? நான் தான் செய்தேன். நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. அதாவது நாங்க செய்தோம், நாங்க இன்னைக்கு வந்து காலை உணவு திட்டத்தை வந்து சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். இந்த முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க. குழந்தைகள்லாம் பாவம், எத்தனையோ வந்து இருக்கப்பட்ட குழந்தைகள் பரவாயில்ல, எவ்வளோ இடத்துல வந்து ஒண்ணுமே சாப்பிடறத கஞ்சி குடிச்சிட்டு போற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. ஆனா இந்த காலை உணவு திட்டத்தால அனைத்து பிள்ளைகளும் வந்து பயனடைகிறாங்க. இங்க மத்திய சென்னை தொகுதியில நானே போய் பார்த்துருக்கேன், காலை உணவு திட்டம் வந்து. அதனால அந்த வேலை செய்யற வேலை ஆட்கள் கூட, காலையில வந்து சாப்பாடு கொண்டு வர்றாங்க, சூடா இருக்கு உப்புமாவெல்லாம் நாங்க சாப்பிட்டுறோம் அப்படின்னு எவ்வளவு வந்து இன்பமா இருக்கிறது காதலை கேட்பது. இந்த காலை உணவு திட்டம் பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக படிக்குதுன்னு இல்லையே, காலை உணவு திட்டத்துக்கு காலையிலேயே பையன் எடுத்துக்கிட்டு போயிருந்தாங்க. பசியை பசியாற்றுபவர்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள். அதே போல இந்த தளபதி அவர்கள் இந்த திட்டத்தை வந்து ரொம்ப அருமையா கொண்டு வந்தார். இல்லைன்னு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் யாராவது சொல்ல சொன்னங்க, இந்த திட்டம் சரியில்லை, இது தப்பான திட்டம் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். எதிர்கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு போத்து கொடி எடுத்துக்கொண்டு என்ன செய்தீங்க, ஏது செய்தீங்க, இப்படி பண்ணீங்க, இந்த ஊழல். நான் கேட்கிறேன், யாராவது ஒருத்தர், அது தாய்மார்களோ இல்ல தந்தைமார்களோ சொல்லட்டும், நீங்க கொண்டு வந்த திட்டம் சரியில்லை, இந்த காலை உணவு திட்டம் வேண்டாம் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். அருமையான திட்டங்கள், இத வந்து பாராட்டணும். பாராட்டுக்குரிய திட்டத்தை நம்ம பாராட்டி தான் வேணும். அது எதிர்கட்சியா இருந்தாலும் ரைட்டு, எதிரி கட்சிகளா இருந்தாலும் ரைட்டு, வேற கட்சிகளாக இருந்தாலும் ரைட்டு, இந்த ஒரு நல்ல திட்டத்தை நம்ம பாராட்டணும். பெண்களுக்கு 1000 ரூபாய் திட்டம், இவங்களுக்கு வந்து சேரல, அவங்களுக்கு வந்து சேரல, யார் யாருக்கு சேர்ந்து சேர்ந்து சேரும் அந்த 1000 ரூபாய் திட்டத்தை பெண்கள் பயனடைகிறாங்க. அதை யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் செய்த முதல் வேலை, இல்ல பெண்களுக்கு இலவசமாக பஸ்ஸில் பயணம், இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து செஞ்சிருக்காருங்கும் போது பெண்களுடைய ஓட்டு நாம தான் பார்க்கணும். எல்லா பெண்களும், தமிழ்நாட்டில் அனைத்து பெண்களும், உங்களுடைய ஓட்டு திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கணும், உங்களுடைய ஓட்டு உதயசூரியனுக்கு மட்டும் இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்கள் பெண்களே, நம்மளுடைய பெண்களுக்கு உண்டான, பெண்கள் நலனின் அக்கறை கொண்டுள்ள திமுக ஆட்சி, பெண்கள் நலனின் அக்கறை கொண்டுள்ள உதயசூரியன், பெண்கள் நலனின் அக்கறை கொண்டுள்ள நமது தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள், இவர்களுக்கு வாக்களியுங்கள். நம்ம உதயசூரியன் சின்னம் வரணும், மத்திய சென்னையில பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும், தென் சென்னையில வெற்றி பெறணும், வட சென்னையில வெற்றி, மற்றும் தமிழ்நாட்டில் எல்லா பெண்களும் வாக்களித்தாலே போதும், மற்றவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. பெண்கள் வாக்கு திமுகவுக்கு, பெண்கள் வாக்கு உதயசூரியனுக்கு, பெண்கள் வாக்கு மு க ஸ்டாலின் அவர்கள், நம்மளை யாரும் அசைக்க முடியாது. சோ பெண்களே, நீங்க எல்லாருமே திமுகவுக்கு வாக்களிங்க. ஏன்னா மேலும் பல திட்டத்துக்கு நம்ம காத்து கொண்டு இருப்போம். அதனால இந்த திட்டங்கள், அருமையான திட்டத்தை நீங்க எல்லாருமே நீங்க பாராட்டக்கூடிய திட்டம், அது எங்களுக்கும் தெரியும். ஆனால் எந்த பெண்களுமே வாக்களிக்காமல் இருக்காதீங்க, திமுகவுக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம்.